ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ப்ராங்க் தாங்க. அதாவது நம்ம வந்து விஷ்ணுவை தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான், அம்மா, லக்ஷ்ணா. லக்ஷ்ணா வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்க போகிறா. என்ன ப்ராங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி, அதாவது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 2 டேஸ் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய தாத்தாவுக்கு வந்து வீட்டு சாமி கும்பிட்டோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வந்து கொஞ்சம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே வந்து எல்லாம் இருந்தேன், அந்த கேம் விளையாடிட்டு அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான ஒரு ப்ராங்காக கூட இது இருக்கலாம். ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு லெசனாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்கு வேண்டி ஒரு ப்ராங்க்னு கூட சொல்ல முடியாது. இது யாருக்கு ப்ராங்காக போடுது அப்படின்னு கூட தெரியல. எங்களுக்கு ப்ராங்காக போதா இல்லை அவனுக்கு அது ப்ராங்காக போதா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஏன்னா வந்து சீக்கிரம் விஷ்ணு வந்து அழுதுருவான், ஏதாவது நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அழுதுருவான். ஸோ இதுதான் நினச்சிருக்கோம், அவனுக்கு வந்து கொஞ்சம் வந்து தாத்தா வந்து உன்னோட உடம்புக்குள்ளே வந்துட்டாரு, நீ வந்து அன்னைக்கு சரியாக பிஹேவ் பண்ணல, அதனால் வந்து பார்த்தேன்னா இந்த மாதிரி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு வந்து விஷ்ணுக்கு வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா விஷ்ணு தான் எனக்கு வந்து வீடியோக்கு எல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே, வீட்டில் வீடியோ எடுக்கிறது எல்லாத்துக்குமே விஷ்ணு நல்லா ஹெல்ப் பண்ணுவான். கேமரா ஹேண்டலிங் எல்லாம் வந்து அவன் நல்லா பண்ணுவான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 டைமில் நைட்டில் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு அதாவது வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வெயிட் லாஸ் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே வேறு மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்தளவுக்கு இது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியாது, பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம் நம்ம சேனலில் ஒரு ப்ராங்க் வீடியோ வருது, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, கூப்பிடுறானே கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ, அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு. அப்பா துப்ப சென்ட்டு வாசம் தான் இவனே, அப்படியெல்லாம் அந்த வாசம் அப்படியே வந்துச்சு. வேர் ஸ்மெல் தான் இருக்கும். வேர் ஸ்மெல் இல்லடா, ஒரு மாதிரி மட்டும் வெத்தல ஸ்மெல். கிண்டர் ஜெய தாத்தா சாமி கும்பிட்டோம்ல, சரி ஓ, அதனால உன் மேல அந்த தாத்தாக்கு ரொம்ப பிரியம், உடம்புல பூந்துட்டார் போல இருக்கு. ஏய், நான் இங்கதான் உட்காருவேன் சரியா? என்னடா நீ மட்டும் பிளர் ஆகுற? கையத்தோட கையுள்ள என்னமோ ஒளிட்டு இருக்கு, வாயில தொட குளிக்கலையா விஷ்ணு? நம்ம போய் படுத்துக்கலாம். ஐயோ வேண்டாம் விஷ்ணு, உங்ககிட்டதான் ஸ்மெல்லு. நான் அப்படின்னு செப்பேன், உங்ககிட்ட நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா, நானு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஸ்மெல் தான் இருக்குமா? நான் சுத்தா ஸ்மெல் எல்லாம் பார்த்தா பிராங்க் பண்ற மாதிரியா இருக்கு, வேற வேலை இல்லையா? ஆமாடா, கல்புரம் என வாயில போடலாம். அதுக்குள்ளே வீடியோ எடுக்கணும், போய் படல எந்த பிராங்க். அவன் யாரு வீடியோ எடுப்பா? இப்பதான் நீ கேமரா
எனக்கு தெரியுது எதுமே எனக்கு தெரியல வேர்வேன்னு நினைக்கிறேன் நீ அப்ப நீ விளையாடிட்டு நீ குளிச்சியே இல்லையா நீ எனக்கு ஒழுது மாதிரி நீ வந்து குளிச்சிட்டு நீ Dress மாத்தின இல்ல நீ குளிச்சியே இல்ல ஆத்தல நான் அப்பவே குளிக்க சொல்லல ஏய் ஏதோ வாய்க்குள்ள கற்பூரம் வெறுப்பு முடியாது
நீ அழுதெல்லாம் யூஸ் இல்ல விஷ்ணு. யார பயமுறுத்துறா? யார் இப்ப உன பயமுறுத்துனாங்க? நீ சாப்பிடாத அப்படி சொல்லாத நான் எவ்வளவு வாட்டி சொன்ன நானு. நீ இப்ப எதுக்கு அழுகுற? முதல்ல நீ டிரஸ் டிஷர்ட் குள்ள வந்து மூஞ்சி எடுங்க உட்காரு. நீ முதல்ல உன் நடையே மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றேன் நானு. நீ தாத்தா மாதிரியே பண்ணிட்டு இருக்க இப்போ. அந்த தாத்தா இப்படிதான் அந்த திண்ணையில உட்காந்துட்டு இருக்கோம். நீ ஒரு வாரமா இப்படிதான் தாத்தா கூட திட்டுதில்ல உன்ன அப்படி உட்காராத அப்படின்னு சொல்லி. கால் மேல நீ உனக்கு உனக்கு அறியாமே கால் டிவி ஸ்டாண்ட். ஆமா அதெல்லாம் அந்த தாத்தா பண்ண. தாத்தா பண்றதெல்லாம் நீ பண்ண. அதெல்லாம் விட இப்ப உன்கிட்ட வெத்தல ஸ்மெல் வருது. ஆமா என்ன எனக்கு அது இப்ப பட்டை வேற தெரிஞ்சதா எனக்கு நல்லாவே உங்ககிட்ட வெத்தல ஸ்மெல் வருது. எனக்கு இப்ப பக்கத்துல வந்தப்போ கூட உங்ககிட்ட வெத்தல ஸ்மெல் வருது. திடீர்னு அப்பயில பாக்கும்போது தாத்தா ஸ்மெல் தான் அடிக்குது. தாத்தா மாதிரியே ஃபேஸ். ஒண்ணும் இல்ல அந்த கற்பூரத்தை வாயில போட்டுரு. எரிஞ்சா போதும் நமக்கு அது அப்படியே இதாயிரும். ஆலந்திரனா கூட ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அது வேறே ஒண்ணு ஆகாது. இப்படி வெச்சிடுமா அது அணைஞ்சிரும். அது உடைஞ்சிருமா உட்கார்ந்தா? ஆமா உடையாது. வேணா லைட்டா வேணா டைம் ஆயிட்டிருக்கு. வீடியோ வேற எடுக்கணும்ல நான் போறேன். ஜே வீடியோ எடுக்கணும். வீடியோ எனக்கு இவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என்ன போய் நான் வீடியோ எடுக்கிறது? அப்ப ஏன்னா இந்த ஸ்டாண்ட் அதெல்லாம் போட்டிருக்கேன். ஏய் நான் இங்கதான் இங்க உட்கார்ல. அதனாலதான் நான் இங்க உட்கார கிடையாது. ரெண்டு ஆங்கிள் உட்காந்து வெயிட் லாஸ் வீடியோ எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை எடுத்தோம்ல இங்க நின்னுகிட்டு. இங்க ஏசி போட்டு இங்க ஒரு தடவை எடுக்கணும். அப்ப இங்க உட்கார. அதான் அவ நான் இந்த பக்கம் உட்கார சொன்னா. அவ நான் வீடியோ எடுக்கிறத பாப்பேன். கற்பூரம் காட்டி ஊதுபத்தி காட்டலாம். கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ என்ன இது? ஐயோ.